ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ இந்த வீடியோவில் வந்து யூனிட் ஃபைவ்ல இருக்கிற இதுக்கு வந்து இந்தியன் பாலிட்டிக் வந்து எங்கெங்கே படிக்கணும் புக்ஸில் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக பார்க்கலாம். இந்திய ஆட்சியல் இது வந்து யூனிட் ஃபைவாக வருது. இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, அரசியலமைப்போட முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம், அதுக்கப்புறமா அடிப்படை உரிமைகள் கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், கூட்டாட்சியோட அடிப்படை தன்மைகள், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக தேர்தல் நீதி அமைப்புகள், அடுத்ததாக பொது வாழ்வில் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால், லோக் ஆயுக்தா, தகவல் உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபஸ்ட் உங்களுக்கு அழகு ஃபைவ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நியூ புக்கில் என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் இதில் சொல்கிறேன். ஓல்டு புக்கில் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் வீடியோ, அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓல்டு புக்கில் இந்தியன் பாலிட்டிக்கு எங்கெங்கே படிக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்துக்கும் நைன்த்துக்கும் நியூ புக்கில் வந்து என்ன படிக்கணும்னு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்துலேருந்து பார்க்கலாம். செவன்த்து நியூ புக்கில் ஃபஸ்ட்டு டேமும் செகண்ட் டேமும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து செவன்த்து நியூ புக் ஃபஸ்ட்டு டேமு. இதில் வந்து குடிமையில் இருக்கிற சமத்துவம், அரசியல் கட்சிகள், இந்த ரெண்டு லெசனுமே படிச்சுக்கோங்க. அடுத்ததாக செவன்த்து செகண்ட் டேமில் வந்து அதே குடிமையில் வந்து மாநில அரசு, ஊடகமும் ஜனநாயகமும், இந்த ரெண்டுமே படிச்சுக்கோங்க. ஸோ செவன்த்து ஃபஸ்ட்டு யூனிட்டும் செகண்டு வால்யூமும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அடுத்ததாக எயித்து பார்க்கலாம். எயித்து நியூ புக்கில் ஃபஸ்ட்டு டேமில் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து எயித்து யூனிட் ஃபஸ்ட்டு டேமு. குடிமையில் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது. ரெண்டாவது லெசன் குடிமக்களும் குடியுரிமையும், இந்த ரெண்டு லெசனும் முக்கியம், பார்த்துக்கோங்க. இது வந்து எயித்து ஃபஸ்ட்டு வால்யூம். அடுத்ததாக எயித்து செகண்ட் வால்யூமில் வந்து சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல், மனித உரிமைகளும், ஐக்கிய நாடுகள் சபையும், இந்த ரெண்டு லெசனும் வந்து எயித்து செகண்ட் டேமில். அடுத்ததாக நைன்த்து வீடியோ வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன்னு சொன்னேன் இல்லையா டிஸ்கிரிப்ஷனில், அந்த இதில் இருக்க லெசன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. நியூ புக்குக்கு சிக்ஸ்த்து நியூ புக்குக்குமே அந்த வீடியோவில் இருக்குது. சிக்ஸ்த்துக்கும் நைன்த்துக்கும் அந்த வீடியோவில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ செவன்த்து எயித்து பார்த்துட்டோம். இப்போ வந்து டென்த்து பார்க்கலாம். டென்த்து ஃபஸ்ட்டு டைமில் வந்து இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த மூணுக்கும் உண்டான வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ தேவையானவங்க அதை பார்த்துக்கோங்க. இது வந்து டென்த்து நியூ புக் வால்யூம் ஒன்று. இதில் வந்து இந்த மூணு லெசனும் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக டென்த்து பாலிட்டி வால்யூம் டூவில் வந்து இந்தியாவின் வெளியுறவு கொள்கை, இந்தியாவின் சர்வதேச உறவுகள், இந்த ரெண்டு லெசனும் படிக்கணும். ஸோ சிலர் வந்து இந்த லெசன் படிக்கணுமான்னு கேட்டிருந்தாங்க, கண்டிப்பாக படிக்கணும், பார்த்துக்கோங்க. இது வந்து டென்த்து வால்யூம் நியூ புக்கில் இந்த ரெண்டு லெசன். அடுத்ததாக ப்ளஸ் ஒன் பார்க்கலாம். சாரி, மூவ் ஆக மாட்டேங்குது. ஓகே, இது வந்து லெவன்த்து ஃபஸ்ட்டு வால்யூமில் ஃபிஃப்த்து அண்ட் சிக்ஸ்த்து லெசன், இந்த ரெண்டுலையுமே பார்க்கணும். இதில் வந்து உங்களுக்கு உள்ள கண்டென்ட் கொடுத்துருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மக்களாட்சியோட வரையறை, அதோடய வகைகள், கோட்பாடுகள், தொன்மை கோட்பாடு, மார்க்கசிய கோட்பாடெலாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உயர்ந்தோர் குலம், பன்மைவாத கோட்பாடு, இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் மட்டும் இதிலேருந்து படிச்சுக்கோங்க மக்களாட்சியில். அடுத்ததாக அரசாங்கத்தின் வகைப்பாடுகள், இதுவும் மட்டுமே இதுவும் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறித்து படிச்சுக்கோங்க, ஏன்னா லெசன் ஃபுல்லாகவே படிக்கணுன்றது கிடையாது. ஸோ அதனால் இந்த ரெண்டு லெசனும் ஓவராலாக ஜஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து லெவன்த்து வால்யூம் ஒனில் பாலிட்டியில் நீங்கள் படிக்க வேண்டிய இந்த ரெண்டு லெசன் மட்டும்தான், ஃபிஃப்த்து அண்ட் சிக்ஸ்த்து. அடுத்ததாக இது வந்து லெவன்த்து வால்யூம் டூவில் நீங்கள் படிக்க வேண்டிய ஃபஸ்ட் லெசன் வந்து தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், இந்த லெசன். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதில் உள்ள கண்டென்ட் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வாக்குரிமை, பிரதிநிதித்துவம் பொருள். அடுத்ததாக பிரதிநிதித்துவின் வகைகள், தொகுதிகளுக்கான ஒதுக்கீடு. அடுத்ததாக இந்திய தேர்தல் ஆணையம், தேர்தல் சீர்திருத்தங்கள், கட்சி தாவல் தடை சட்டம், இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த லெசன் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க, தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். அடுத்ததாக பன்னெண்டாவது லெசன் உள்ளாட்சி அரசாங்கங்கள். ஸோ இந்த லெசனும் ரொம்ப முக்கியம். இந்த 73வது அரசமைப்பு சட்டத்திட்டம், 74வது அரசமைப்பு சட்டத்திட்டம், இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க.
அடுத்ததாக உள்ளாட்சி அரசாங்கங்களின் வகைகள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு சிலபஸில் அப்படியே கவர் ஆகும், லோக்கல் கவர்மெண்ட். அடுத்ததாக அலகு 13 வந்து சமூக நீதின்னு இருக்கும். ஸோ இந்த லெசனும் ரொம்ப முக்கியம்தான், நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கும் கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம், ஸோ தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த 13.9 இருக்கு இல்லையா, சென்னை சமூகத்தில் சமூக நீதி, மாகாணத்தில் சமூக நீதி, இது வந்து ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. இது நீங்கள் உள்ளே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்ததாக 14th லெசன், தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. ஸோ இந்த லெசனுக்கு கூட நம்ம வந்து வீடியோ போட்டோம், பார்த்துக்கோங்க தேவையானவங்க. இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்ததாக அலகு 15, தமிழக அரசியல் சிந்தனைகள். ஸோ இந்த லெசனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாமே நீங்கள் வால்யூம் 2ல 11th படிக்க வேண்டியது. அடுத்ததாக ப்ளஸ் 2 புக்கு பார்க்கலாம். ப்ளஸ் 2ல வால்யூம் 1ல இந்திய அரசமைப்பு, இந்த லெசன் கண்டிப்பாக படிக்கணும். ப்ளஸ் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா லெசனுமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க, ப்ளஸ் 1க்கும் ப்ளஸ் 2க்கும். அடுத்ததாக செகண்ட் லெசன் சட்டமன்றம், இந்த லெசனும் படிச்சாகணும். தேர்ட் லெசன் வந்து ஆட்சித்துறை, இதில் வந்து குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத்தலைவரை பற்றி, பிரதமர் பற்றி, அமைச்சர்கள் குழுவை பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ இந்த லெசனுக்கு கூட வீடியோ போட்டிருக்கோம், சேனலில் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்திய நீதித்துறை, நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா சிலபஸில் நீதித்துறை இருந்தது இல்லையா, ஸோ அது ஃபுல்லாமே இதில் உங்களுக்கு அடங்கும். ஸோ இது வந்து 12th நியூ புக்கில் வால்யூம் 1ல நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸு. அடுத்ததாக வால்யூம் 1ல வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. இந்தியாவில் கூட்டாட்சி, இதில் வந்து ராஜமன்னார் குழு, சர்க்காரியா குழு, வெங்கடாச்சலையா குழு, இந்த மூணு குழுவுமே ரொம்ப முக்கியம், ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 6th இந்தியாவில் நிர்வாக அமைப்பு, இந்த லெசனுமே படித்தாகணும். நீங்கள் ஹெட்டிங் பார்த்துட்டு இது படிக்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க, உள்ளே இருக்க கண்டென்ட் பாருங்கள். உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன் இந்த லெசன் படிக்க சொல்கிறோன்ட்டு. அடுத்ததாக தேச கட்டமைப்பின் சவால்கள், இதிலெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மொழிவாரி அடிப்படையில் மறுசீரமைப்பு, அடுத்ததாக மாநிலங்கள் மறுசீரமைப்புக்கு பிறகு இந்தியா, தமிழ்நாடு மாநிலம் உருவாக்கப்படுதல், இது ஃபுல்லாமே வந்துட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெசன் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்ததான் லாஸ்ட்டாக பிச்சரிக்கைகள் அப்படின்ட்டு வந்துட்டு அரசமைப்பு சட்டத்திருத்தங்கள் கொடுத்துருப்பாங்க, அமெண்ட்மெண்ட்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 முதல் 103 வரை உள்ள திருத்த சட்டம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு தடவை நீங்கள் வாஷ் விட்டுட்டு இம்பார்ட்டன்ஸ் குறிச்சிட்டு அந்த சட்டத்திருத்தத்தெலாம் மட்டும் நல்ல ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. அதோட இயர்ஸ் எதுக்காக அது வந்து திருத்தம் பண்ணாங்க அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. இது வந்து 12th வால்யூம் 1ல நீங்கள் படிக்க வேண்டியது. அடுத்ததாக 12th வால்யூம் 2ல நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ் வந்து இந்த அலகு 8 திட்டமிடலும் அரசியல் வளர்ச்சியும், இந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்திய திட்ட ஆணையம் பற்றி கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் நிலச்சீர்திருத்தம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வெண்மை புரட்சியும் தொழில்மயமாக்கல், இதெல்லாமே ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக அலகு 9ல வந்து இந்தியாவும் உலகமும், இதில் வந்துட்டு சார்க் கூட்டமைப்பு பற்றி சொல்லியிருக்காங்க, ஏஷியன் கூட்டமைப்பு, பிரிக்ஸ் கூட்டமைப்பு, இது எல்லாத்தையும் பற்றியுமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வெளியில் புக்கை தேடி வேண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளோட ஸ்கூல் கண்டென்ட்லேயே எல்லாம் வர்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக அலகு 10 வந்து இந்தியாவும் அண்டை நாடுகளும், இதில் வந்துட்டு ஒவ்வொரு நாடுகளுக்கும் நமக்கும் உள்ள ஒப்பந்தங்கள், மாநாடுகள் இதெல்லாம் நடைபெற்றிருக்கும், இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் காஷ்மீர் பிரச்சனையை பற்றியும் கொடுத்துருக்காங்க, 370 பற்றி. ஸோ இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 11th லெசன், ஐநா சபையை பற்றி படிக்கணும்னா வேறு எங்கேயும் நீங்கள் படிக்க வேண்டாம், 6th புக்கு, 7th புக்கிலெல்லாம் கூட, பழைய புக்கிலெல்லாம் கூட. இந்த 11th இந்த ஒரு லெசன் பார்த்தா போதும் உங்களுக்கு, ஃபுல் டீட்டெயிலுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஐநா சபை பற்றி. ஸோ இந்த லெசன் படிங்க. அடுத்ததாக வால்யூம் 2 ப்ளஸ் 2 வந்து லாஸ்ட் லெசன், சுற்றுச்சூழல் அக்கறைகளும் உலகமயமாக்கலும், இந்த லெசனில் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது வந்து மாநாடுகளை பற்றி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எப்படி படிக்கணும்னா அந்த மாநாடு எதுக்காக இந்த மாநாடு நடைபெற்றதுன்னு கொடுத்து அதோட இயர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கண்டென்ட்டுக்குள்ளே நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு அதில் எதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை மட்டும் குறிச்சிக்கோங்க. ஸோ மாநாடுகள் பேஸ் பண்ணி ஃபுல்லாக இந்த லெசன் இருக்கும். ஸோ இந்த லெசனுமே முக்கியமானது தான். அவங்க வெளில ஓவராலாக க்வெஸ்சன் எங்கேயும் போய் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம ஸ்கூல் புக்கில் எல்லா கண்டென்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் நிறைய லெசன்ஸ் இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு 11th அண்ட் 12th படித்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறமா வேறு புக்கில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நான் உங்களுக்கு பால்ட்டியில் நியூ புக்கில் 6th to 12th வரைக்கும் என்ன படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓல்டு புக்கில் வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் அந்த வீடியோவை நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.